இந்த நவம்பர் மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நாம் கேட்கிற காரியத்தில் ஜெயம் வேண்டுமென்றால், பதில் வேண்டுமென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்கும் காரியத்திலே பெரிய மாற்றங்கள், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தேவன் தருவார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நவம்பர் மாதத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நான் சந்தித்து உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்த நாட்களில் நம்மை காத்தார். நம் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டார். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எத்தனையோ விதமான சூழ்நிலைகளில் எல்லாம் கர்த்தர் நம்மை ஆற்றி தேற்றி ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து இதுவரைக்கும் நம்மை தேவன் நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நவம்பர் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லும் ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கப் போகின்றோம். வேத புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 15 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். யோவான் 15:7 வாசிக்கும் போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசன்னத்திலே நாம் எல்லாரும் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உலகத்திலே தேவன் நம்மோடு இருக்க வேண்டும், நம்மோடு பேச வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள், பிரச்சனைகள் வந்தபொழுதும் கூட அவர் நம்மை கைவிடாமல் நடத்தும்படி, அவர் நமக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படி அவர் விரும்புகிறார். இந்த நேரத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்குள் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவரே சொல்கிறார். தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கும்படியாக தான் ஆண்டவர் மனிதனை படைத்தார். ஆனால் மனிதனோ தேவனை விட்டு தூரம் போனான். அப்படி தூரம் போன மனிதனையும் 2000 முன்பாக இந்த உலகத்தில் அந்த கடவுள் நம்மை தேடி வந்தார். சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார். நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை மாத்திரம் நாம் நிறைவேற்ற வேண்டும். அதான் தேவனுடைய ஆசையாக இருக்கிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். நாம் எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம். ஆனால் அவருடைய வார்த்தைகள் நமக்குள் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினாலே நாம் தேற்றப்படுகிறோம், ஆற்றப்படுகிறோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் மத்தியிலே ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே 1 புஸ்தகத்தில் இவ்விதமாய் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. 1:28 வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகைக்காக நாம் எல்லாரும் காத்திருக்கிறோம். இன்னைக்கு செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களும் அவருடைய வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஊழியங்களாக காணப்படுகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என்னுடைய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து, அவருக்குள் நிலைத்திருந்து, வேதத்திலே யோவான் 15 சொல்லப்பட்ட வசனத்தின்படி அவருக்குள் நிலைத்திருந்து கனி கொடுத்து நல்ல ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றே நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார்.
வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்படுவார். அவருடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறது. அவர் வரும்போது நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக நாம் கடைசி வரைக்கும் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயு 24 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கடைசி வரைக்கும் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். எத்தனையோ சோதனைகள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். எத்தனையோ விதமான பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அவமானங்கள், நிந்தைகள் வரலாம். கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லாவற்றையும் சகித்து நாம் அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய வருகையில் நாம் வெட்கப்படாமல் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நம்மை தேவன் தகுதிப்படுத்துகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள். தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அவருக்கு முன்பாக உத்தமமாக வாழ்ந்து நல்ல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த நவம்பர் மாதத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நிலைத்திருங்கள். அப்படி வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் அப்படி நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்காம, அவரை தேடாம, அவருடைய பிரசன்னத்தை விரும்பாம நாம் வாழ்வோமானால் நாம் கேட்கிற காரியம் எப்படி அவர் நமக்கு கொடுக்க முடியும்? அவர் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த நவம்பர் மாதத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. நீங்கள் அவருக்குள் நிலைத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும், வேண்டுதலுக்கும் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு மாதமாக தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் வழிநடத்துவாராக. ஆண்டவர் நாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்ட வசனத்தின்படி உம்முடைய வசனத்துக்குள், உன் வார்த்தைக்குள் நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும். உமக்குள் நிலைத்திருக்காதபடி தேவனை விட்டு பிரிக்கிற சகல விதமான பாவ காரியங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும் என்று யாரெல்லாம் ஜபம் செய்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும். உமக்குள் அவர் நிலைத்திருந்து உமர் வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன்.